हाय फ्रेंड्स, वेलकम टू साली किचन। नम्म इन्नैक्कु 10 निमिषत्तुल सूपरा सुवையான பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து எங்க மாமி தான் செஞ்சாங்க. ரொம்பவே டேஸ்டா சிம்பிளா நம்ம தட்டல செஞ்சு முடிச்சிரலாம். இதுக்கு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பாலை ஒரு பாத்திரத்துல சேர்த்து நல்லா காய்ச்சிக்கணும். ரொம்ப சிம்பிளான மெத்தட். பால், சக்கரை, கஸ்டர்ட் பவுடர், சேமியா, முந்திரி திராட்சை, உங்ககிட்ட எது இருக்கோ இந்த மாதிரி நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ பாலை நம்ம நல்லா காய்ச்சிக்கலாங்க. நல்லா சுண்டை காய்ச்சணும்னு இல்லை, பால் கொதிச்சிச்சுன்னா போதுங்க. இது வந்து சேமியா பாயாசம்தான், ஸ்வீட் சேமியா. அந்த சேமியா போட்டு செய்கிறது ரொம்பவும் சூப்பராக சிம்பிளான மெத்தடில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். 10 நிமிஷம் போதுங்க இந்த பாயாசம் செய்கிறதுக்கு. நாங்கள் திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, நிறைய ரெசிபி செஞ்சோம். ஒன்று ஒன்றா நான் வந்து அப்லோடு பண்ணேன் எங்கள் மாமியார் வீட்டில் செஞ்ச ரெசிபி. பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். மட்டன் சுக்கா, மட்டன் சால்னா எல்லாமே நாங்கள் அப்லோடு பண்ணியிருக்கோம். நல்லா சிம்பிளான மெத்தடு, டக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபிங்க. இப்போ பாருங்கள், பால் வந்து நல்லா கொதிச்சு வருது. இதை வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டால் பால் வந்து பொங்காமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து சேமியா சேர்க்க போகிறோங்க, ஸ்வீட் சேமியாங்க. உங்ககிட்ட ஸ்வீட் சேமியா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அணில் சேமியா அல்லது எந்த சேமியா வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கலாம். இது வந்து பாயாசத்துக்காகவே சேர்க்குற சேமியா. இந்த சேமியாவை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடணுங்க. இந்த சேமியாவும் கஸ்டர்டு தாங்க, இந்த கஸ்டர்ட் பவுடர் தாங்க மெயின் இந்த பாயாசத்துக்கு. இந்த சேமியா வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணுங்க. ஒரு டம்ளரில் சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி கஸ்டர்ட் பவுடரை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க. நம்ம கஸ்டர்ட் பவுடர் கரைச்சிட்டு வரதுக்குள்ள இந்த சேமியா வந்து நல்லா வெந்துகிட்டே இருக்கும். நீங்க சிம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், நல்லா வெந்து வந்துருங்க. இப்ப பாருங்க, கஸ்டர்ட் பவுடரும் வந்து நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. அந்த லிக்யூடு வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து அதை நல்லா தண்ணியில் வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான், அந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துனதுக்கப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சே செய்யுங்க. ரொம்ப ஸ்லோவாக வச்சு தான் செய்யணும். ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சிங்க அப்படின்னா வந்து பாலெல்லாம் பொங்கிடும். சின்ன பாத்திரமாக வச்சுருக்கிறனால கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு செய்யுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. சர்க்கரைலாம் வந்து உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்கள் கூடி குறைச்சி கூட போட்டுக்கலாங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கலாங்க. சிம்மில் வச்சே நல்லா கொதிக்க வைங்க. நம்ம கெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய ரெசிபி செய்வோம். அந்த டைமில் இந்த மாதிரி சிம்பிளான பாயாசம் செஞ்சு பாருங்கள். நல்லா மனசுக்கு திருப்தியாக இருக்கும், குடித்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக சூப்பராகவும் இருக்குங்க. 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, 5 நிமிஷத்தில் நல்லா கலந்து விட்டாச்சு, நல்லா கொதிச்சு வருது. இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை தாளிச்சுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு வந்து முந்திரி, திராட்சை அல்லது சாரப்பருப்பு, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து சாரப்பருப்பும் முந்திரி மட்டும் எடுத்துருக்கோங்க. அதுவும் இந்த பாயாசத்துக்கு நீங்கள் சாரப்பருப்பு போட்டு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நெய்யில் தான் தாளிக்க போகிறோம். ஒரு பேன் வச்சு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். அந்த நெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுமே ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டுக்கணுங்க. சாரப்பருப்பை ஃபஸ்ட்டு போட்டுறக்கூடாதுங்க, முந்திரி தான் ஃபஸ்ட்டு போடணும். பாருங்கள், முந்திரியை வந்து நாங்கள் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். முந்திரி சேர்த்துனதுக்கப்புறம் சாரப்பருப்பு சேர்த்துக்கணுங்க. முந்திரி ஃபஸ்ட்டு சேர்த்திட்டு அதுக்கப்புறம் தான் சாரப்பருப்பு சேர்க்கணும். இப்போ இது எல்லாமே நல்லா சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாங்க. இதில் சாரப்பருப்பை வந்து நம்ம நல்லா கருக்க விட்டுட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே போயிடும். முந்திரியும் சாரப்பருப்பும் லைட்டாக வருந்தாலே போதும், அவ்வளோ சூப்பராக வாசமனமாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ லைட் ப்ரௌன் கலரில் சவந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம பாயாசத்தில் ஊற்றிக்கலாங்க. சிம்பிளான மெத்தடில் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பாயாசம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் நீங்கள் ரவை சேர்க்கறதா இருந்தால் சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு, ஒரே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ரவையை சேர்த்து நம்ம சேமியா காய்ச்சினோம் இல்லை, அந்த டைமில் கூட நீங்கள் ரவையை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நாங்கள் வெறும் சேமியா மட்டும்தான் போட்டு செஞ்சோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு, நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. எங்கள் மாமி செஞ்சு கொடுத்தாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம சேனல் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.